ஒன்று மைக்ரோசிரப்டரா மற்றொன்று மெகாசிரப்டரா பாலுட்டிகளிலேயே முதுகெலும்பு உள்ள ஒரே அதுவும் பறக்கக்கூடிய பாலுட்டி வெவ்வாள்கள் மட்டுமே இந்த மைக்ரோசிரப்டரா செல்லப்பெயராக பப்ளி பி என்று அழைக்கப்படுகிறது அதாவது மூன்று சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது அதன் முகம் பார்ப்பதற்கு எளிய போல தோற்றம் அளிக்கும் அது மட்டுமல்லாமல் அது பூச்சிகளையே அதிகமாக உட்கொள்ளும் இந்த மெகா சிரப்டரா வளரக்கூடியது நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அதற்கு பிளையிங் ஃபாக்ஸ் என்று ஒரு பட்டப்பெயர் உண்டு நிறைமுகம் கொண்டும் பழங்களை மட்டுமே உட்கொள்வதால் இது மெகா சிரப்டரா என்று அழைக்கப்படுவது அமெரிக்காவில் தோன்றப்படும் ஒரு சில வவ்வால்கள் அதாவது ஆங்கில படத்தில் வரக்கூடிய அதுவும் இரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு தோற்றம் அளிக்கும் அது வாம்பயர் என்று அழைக்கப்படும் இது அதிகமாக ஆடுகள் கோழிகள் இதன் மூலமாக இரத்தங்களை உரிவதால் இதன் பெயர் வேம்பையர் என்று அழைக்கப்படும் வவ்வால்கள் அதிகமாக ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் மனிதனுக்கும் வவ்வாலுக்கும் நாம் ஒரு வகையில் ஒப்பிட்டு பார்த்தால் மனிதனால் எண்பது முதல் இருபதாயிரம் ஒளி அலைகளை அவர்களால் உணர முடியும் ஆனால் வவ்வால்களோ ஒன்று முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒளி அலைகளை அதனால் உணர முடியும் வவ்வால்கள் அதிகமாக உட்கொள்வது பழங்களையோ பூச்சிகளையோ மட்டுமே ஆனால் அவ்வகையான வௌவால்கள் அதனுடைய கழிவுகளை வாயின் மூலமாக எடுப்பதனால் அதிகப்படியான நோய்கள் இதன் மூலமே பரவுகின்றன வவ்வால்களின் கழிவுகளை விவசாயிகள் அவர்களுடைய தோட்டங்களுக்கு உரமாகவும் பயன்படுத்துகின்றன ஆனால் அவ்வகையான வவ்வால்களை அவர்களுடைய பயிர்களை சேதம் செய்வதால் வவ்வால்கள் அவர்களுக்கு எதிரியாகவே திகழ்கிறது காலை பொழுதுகளில் தலைகளாகவே தொங்கிக் கொண்டிருக்கின்றன பெரும்பாலும் வவ்வால்கள் காலையில் எந்த ஒரு உணவையும் தேடி செல்வதில்லை அதிகப்படியான வவ்வால்கள் இரவு நேரங்களிலேயே வேட்டைகளுக்கு சென்று தங்களுடைய உணவுகளை தேடிக் கொள்கின்றனர் ஒரு வவ்வால் பொறுத்தவரை இருபது முதல் நாற்பது வருடங்கள் வாழக்கூடியவை இதனால் தண்ணீரோ உணவோ இன்றி இருபத்தி நாலு மணி நேரம் வரை உயிர் வாழ முடியும் இந்த வவ்வால்கள் அதிகமாக எக்கோ லொகேஷன் என்ற முறையையே தங்களுடைய வேட்டைக்கு பயன்படுத்துகின்றன ஏசியா பசிபிக் ஐலண்ட்ஸ் இது போன்ற இடங்களில் இந்த வவ்வால்கள் உணவுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இந்த வவ்வால்களின் தோற்றமானது பழுப்பு நேரத்தில் காட்சியளிக்கும் அதிகமாக இரவு நேரங்களில் அல்ட்ராசோனிக் பவரைக் கொன்றே இது உலாவும் அது மட்டுமல்லாமல் இந்த வவ்வாலினால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வகையான நோய்கள் மனிதரிடத்தில் பரப்பப்பட்டுள்ளன இதில் முக்கியத்துவமானவை நிபா எபோலா ஹென்ட்ரா ராபிஸ் மார்பக் இது யோசித்துப் பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இந்த நோய் பரவுவதற்கு யார் காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் இதற்கு ஒரே விடை மனிதர்களே மனிதர்களாகிய நாம் டிஃபாரஸ்டேஷன் என்ற முறையில் அனைத்து காடுகளையும் அழித்து வருகிறோம் வவ்வாள்கள் வாழக்கூடிய பகுதியான வெப்ப மண்டல காடுகளையும் நாம் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டோம் மனிதனின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அழிவினை நோக்கி ஆகையால் வருகிற தலைமுறைகளை நாம் காப்பாற்ற என்ன செய்வோம் இதற்கு காலம்தான் பதில் சொல்லும் பற்றி உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ உங்களிடம் விடைபெறுகிறது பை பை